வெள்ளம் திராவிட கட்சி மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வுகளை நடத்தி காட்டியிருக்கிறது. 57 நாட்கள் யாத்திரையில் கலந்து கொண்ட நம்முடைய தோழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தமிழக திராவிட கட்சியின் சார்பாகவும் தமிழக திராவிட கட்சி நேஷனல் கோர் கமிட்டியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நன்றிய தேசம் இந்த பாடல்களை வெளியிட்ட அந்த பாடல்கள் ஒரு முக்கியமான காரியங்களில் நன்றிய தேசம் நம்முடைய மண் நம்முடைய தேசத்தை நாம் தான் காக்க வேண்டும். நாம் காக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையினை எப்படி நாம் நிறைவேற்ற வருகிறோம்? தந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் சில கைப்பணிகளை கையில் வைத்துக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மாற்ற வேண்டும். 2024 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். 2024 நாம் நம்முடைய கடமையை செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும். நாம் திரும்பவும் அந்த பழைய தொழில்களை செய்து கொண்டிருந்தா பிளத்தொழில்கள், அந்த பிளத்தொழிலை நாம் நீதி திணிப்பதற்கு மிகப்பெரிய சதிவேலை நடந்து கொண்டிருக்கிறது. புதிய கல்வி திட்டம் என்ற கொள்கையின் மூலமாக அப்படி அரசு பிஜேபி அரசு மிகப்பெரிய சதிவேலைகளை இந்த பூர்வக்குடி மக்களை மீண்டும் பூர்வக்குடி அந்த தொழில்களை செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சதிவேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. நாம் மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு சரியான கட்சி என்று சொன்னால் நாம் இந்தியா முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பகுஜன் திராவிட கட்சியில் நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய பணி மிகப்பெரிய பணியாக இருக்க வேண்டும். அனைத்து இந்திய தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் நாம் போட்டியிட வேண்டும். போட்டியிட்டு நம்முடைய பலத்தை உறுதி செய்ய வேண்டும். அண்ணன் ஜிவன் சிங் அவர்களுடைய தலைமையிலே நாம் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் காண்பித்து அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி நாம் இப்போது மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நாமல்லோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் பாராளுமன்றத்தில் நுழைந்து இந்த அரசு சதி வேலைகளை முன்னெடுப்பது என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடுபடுகிறோம் என்று வணக்கம். We can create even casteless society only by becoming rulers of India.